வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ஆவாரம் பூ, பூளை பூ, மஞ்சள் கொத்து விற்பனை அதிகரிப்பு. பொங்கல் பண்டிகை கொண்டாட உற்சாகத்துடன் பொருட்களை வாங்கும் மக்கள். அரூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கால்நடைகள் விற்பனை அமோகம். 2 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தகவல். பொங்கலை முன்னிட்டு களை கட்டும் கால்நடை அலங்கார பொருட்கள் விற்பனை. விறுவிறுப்பான விற்பனையால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. மயிலாடுதுறை தரங்கம்பாடி பகுதிகளில் மஞ்சள் மகசூல் பாதிப்பு. உரிய வருவாய் ஈட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கொடைக்கானலில் பச்சை பட்டாணி அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரம். கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஓமலூர் பகுதிகளில் இறந்த முன்னோர்களை பொங்கல் பண்டிகையின் போது வழிபடும் சம்பிரதாயம். கிராமங்களில் உள்ள மயானங்களை தூய்மை செய்யும் பணிகள் தீவிரம். சென்னையில் போகி பண்டிகையின் போது நெகிழி டயர்களை எரித்தால் 1000 ரூபாய் அபராதம். மாநகராட்சி எச்சரிக்கை. தமிழகத்தில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைப்பு. தமிழகத்தில் புதிதாக இயற்கை வளத்துறை உருவாக்கம். தமிழக அரசு அறிவிப்பு. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு மால்நிபிராவிர் மாத்திரை கொடுக்கக்கூடாது என ICMR அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வருவதால் 18ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவில் குறைந்தபட்சம் 48 மணி நேரத்துக்கு தேவையான மருத்துவ ஆக்ஸிஜனை கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அரசுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை தவிர்த்து ஆன்லைன் வகுப்புகளை நடத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இருநூறு மில்லியன் ஆண்டுகளில் இலங்கை மறைந்து புதிய இந்திய துணைக்கண்டத்தின் ஒரு பகுதியாக மாறும் என புவியியலாளர் பேராசிரியர் டூவே வான் ஹின்ஸ்பெர்கன் தெரிவித்துள்ளார். பூஸ்டர் தடுப்பூசிகளுக்கு ஏற்கனவே செலுத்தப்பட்ட தடுப்பூசிகளையே மீண்டும் பயன்படுத்துவது பலன் தராது என உலக சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் கப்பலில் இருந்து கடத்தப்பட்ட 7 இந்தியர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என இந்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது. பிரான்சில் ஒரே நாளில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,68,000 தாண்டியது. ஒமிக்ரான் வைரசுக்கு எதிரான தடுப்பூசி மார்ச் மாதம் தயாராகிவிடும் என்று ஃபைசர் நிறுவனம் அறிவித்துள்ளது. ஐரோப்பா கண்டத்தில் பாதி பேருக்கு ஒமிக்ரான் பாதிக்கக்கூடும் என உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்போசிஸ் நிறுவன பங்குகள் 17.5%-20% அதிகரித்துள்ளது.
இந்திய மகளிர் கால்பந்து அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்துமதி, சந்தியா, கார்த்திகா, சௌமியா, மாரியம்மாள் ஆகிய 5 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. கோவை பூ மார்க்கெட்டுக்கு பொங்கல் விழாவை முன்னிட்டு பூலப்பூ கட்டு, ஆவாரம் பூ கட்டு, மஞ்சள் கொத்து, கரும்பு ஆகிய பொருட்களின் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூலப்பூ இந்த ஆண்டு வரத்து அதிகரிப்பு காரணமாக 6 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆவாரம் பூ கட்டு 1 10 ரூபாய்க்கும், கரும்பு கட்டு 500 முதல் 600 ரூபாய்க்கும், தனி கரும்பு 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பொங்கலை முன்னிட்டு வியாபாரிகள் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து பொருட்களை வாங்கி செல்கின்றனர். கொரோனா பரவல் காரணமாக முகக்கவசம் அணிந்து வியாபாரம் செய்ய வேண்டும் எனவும், மக்கள் முகக்கவசம் அணிந்து தனி மனித இடைவெளியை பின்பற்றி பொருட்கள் வாங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டியில் இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து உள்ளிட்ட பொங்கல் பொருட்களை வாங்குவதற்காக பொதுமக்கள் அலைமோதுகின்றனர். பொங்கல் விழா தமிழகத்தில் சிறப்பாக கொண்டாடப்படவுள்ள நிலையில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கடை வீதியில் ஏராளமான பொதுமக்கள் இஞ்சி கொத்து, மஞ்சள் கொத்து, கரும்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களை வாங்குவதற்காக கடை வீதிகளில் பொதுமக்கள் திரண்டனர். அரூரில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கால்நடைகள் விற்பனை அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோபிநாதம்பட்டி கூட்ரோட்டில் புதன்கிழமைகளில் வாரச்சந்தையில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கால்நடைகளை வாங்கவும் விற்கவும் வியாபாரிகள் வந்து செல்கின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற சந்தையில் ஆடு ரகத்திற்கு தகுந்தாற்போல் 7,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானது. மாடுகள் 7,000 ரூபாய் முதல் 15,000 வரையிலும், பால் மாடுகள் 25,000 ரூபாய் முதல் 50,000 வரையும் விற்பனையானது. இன்றைய சந்தையில் சுமார் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அரூர் அருகே பொங்கலுக்கு கால்நடைகளை அலங்காரம் செய்யும் வண்ணக் கயிறு, மணிகள் உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அதிகரித்தது. தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கோபிநாதம்பட்டி கூற்றோடு வாரச்சந்தையில் கால்நடைகளை அலங்கரிக்க கயிறு உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். தற்போது பொங்கல் பண்டிகை வரவுள்ளதால் வாரச்சந்தையில் ஏராளமான விவசாயிகள் வருகை தந்தனர். பொங்கல் பண்டிகைக்கு கால்நடைகளை அலங்கரிக்க கண்களை கவரும் வகையில் வண்ண வண்ண கயிறுகள், கொம்பு கயிறுகள், திருஷ்டி கயிறு, சங்கு, குஞ்சங்கள், மூக்கணாங்கயிறு, கழுத்தில் அணியும் மணிகள், சலங்கைகள், குப்பி, ஜங்கு, பட்டை, சாட்டை ஆகிய அலங்காரப் பொருட்கள் வாரச்சந்தையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டது. அலங்காரப் பொருட்கள் விலை உயர்ந்தும் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறையில் பொங்கலுக்கு பயிரிட்டிருந்த மஞ்சள் பயிர்கள் கனமழையால் மகசூல் குறைந்து பாதிப்படைந்துள்ளது. அறுவடை செய்தாலும் உரிய விலை கிடைக்காது என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா சிக்கானோடை தலச்சங்காடு பகுதிகளில் சிறு விவசாயிகள் பொங்கலுக்காக மஞ்சள் சாகுபடி செய்துள்ளனர். அறுவடை செய்து தாங்களே நேரடியாகவும் வியாபாரிகள் மூலமாகவும் பொங்கலுக்கு விற்பனை செய்வது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கலுக்காக சாகுபடி செய்யப்படவிருந்த மஞ்சள் செடிகள் தொடர் மழையால் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. இதனால் இந்த ஆண்டும் பொங்கலுக்கு மஞ்சள் மூலம் உரிய வருவாய் ஈட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மஞ்சள் சாகுபடி செய்த விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பச்சை பட்டாணி விளைச்சல் குறைந்து விலை அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த மாதம் தொடர் மழை மற்றும் குளிர்காலத்தில் பயிரிட வேண்டிய பச்சை பட்டாணி காலதாமதமாக விதைத்ததால் விளைச்சல் குறைந்துள்ளது. விளைச்சல் குறைந்தாலும் விலை அதிகமாக உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பட்டாணி பயிர் 1 கிலோ 80 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. தற்போது இந்த பட்டாணி அறுவடை தொடங்கிய சூழலில் அடுத்த மாதம் வரை இது தொடரும் என்று விவசாயிகள் கூறியுள்ளனர். மூன்று மணி நேரத்தில் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள், சங்கரி யானைக்கு அளிக்கப்படும் கும்கி பயிற்சி, பொங்கல் பண்டிகை விற்பனை மந்தமானதால் கவலையில் வியாபாரிகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம்.
பொங்கலுக்கு முந்தைய நாள் பழையன கழிதலும் புதையன புகுதலும் போகி திருநாள் என கொண்டாடப்படுகிறது. பழைய பொருட்களை எரித்துக் கொண்டாடும் வேளையில் சிறுவர்கள் அதிகளவில் மேளம் அடித்துக் கொண்டு சாலைகளில் மகிழ்ச்சியுடன் ஊர்வலம் வருவர். அதற்காக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மேளம் விற்பனை களை கட்டும். ஆனால் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக இந்த ஆண்டு வியாபாரம் முற்றிலும் மந்தமடைந்துள்ளதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக சென்னை புறநகர் பகுதியான ஆவடி, அம்பத்தூர், பட்டாபிராம், திருநெஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விற்பனை குறைந்துள்ளதால் மேளங்கள் தேக்கமடைந்துள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். சிறுவர்களும் செல்போனுக்கு அடிமையாகி வீட்டுக்குள்ளேயே முடங்கியுள்ள நிலையில் பெற்றோர்கள் இதுபோன்ற பாரம்பரிய நிகழ்வுகளை தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ஜல்லிக்கட்டில் 700 காளைகள், 300 மாடிப்பிடி வீரர்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 4,534 காளை உரிமையாளர்கள், 1,999 மாடிப்பிடி வீரர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் தகுதியின் அடிப்படையில் வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கந்தர்வகோட்டை அருகே நடத்தப்படவுள்ள ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டியினை கொரோனா தடுப்பு விதிமுறைகளோடு நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதையடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் வாடிவாசல் அமைக்கும் பணி, காளைகளை வாடிவாசலுக்கு கொண்டு வருவதற்காக தடுப்பு வேலி அமைக்கும் பணி, மாடுபிடி வீரர்கள் நிற்கும் பகுதியில் தென்னை நார் போடும் பணி உள்ளிட்ட பணிகள் நடைபெற்றன. இந்நிலையில் அரசின் விதிமுறைகள் அங்கு முறையாக கடைபிடிக்கப்படுகின்றனவா என்பது குறித்து காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஆய்வு செய்தனர். இந்த போட்டியில் 500 காளைகள் பங்கேற்க உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. பழனி முருகன் கோவிலில் இன்று ஒரே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருவிழா முதல் நாளான இன்று ஏராளமான பக்தர்கள் பழனிக்கு வருகை தந்துள்ளனர். கொரோனா தொற்று பரவல் காரணமாக 14 முதல் 18 வரையில் வழிபாட்டு தலங்களில் பக்தர்கள் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இன்று ஒரே நாளில் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ளனர். பாதுகாப்பிற்காக 800 மேற்பட்ட போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகை இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் கரும்பு விற்பனை மந்தமாகவே உள்ளதாக கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பொங்கல் பண்டிகையில் முக்கிய பொருளாக இடம்பெறக்கூடிய கரும்பு விற்பனை சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் கரும்பு விலை 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டை விட தற்போது விலை குறைவாகவே விற்பனை ஆவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். போன வருஷம் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு. போன வருஷம் ஒரு கட்டு 200 போச்சு, 150-200 அது ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி போச்சு கட்டு. ஆனால் இந்த தடவை வந்து 50, அதிகபட்சம் 50 இல்லை 60 தான் போகுது, அது மேலே போல. பொங்கல் பண்டிகையை ஒட்டி உளுந்தூர்பேட்டை வாரசந்தையில் 3 மணி நேரத்தில் 3 கோடிக்கு மேல் ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் வாரந்தோறும் புதன்கிழமையன்று வாரசந்தை நடப்பது வழக்கம். இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் ஆடுகள் விற்பனை களை கட்டியுள்ளது. ஆடுகள் 8,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் 3 மணி நேரத்தில் 3 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கூடலூர் அருகே கடந்த ஆண்டு பிடிக்கப்பட்ட சங்கர் யானைக்கு வனத்துறையினர் தற்சமயம் கும்கி பயிற்சி அளித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சேரம்பாடி, கொளப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் தந்தை மகன் உட்பட 3 பேரை கொன்ற காட்டு யானை சங்கர் பொதுமக்களின் தொடர் போராட்டத்தை அடுத்து கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பிடிக்கப்பட்டது. முதுமலையில் மரக்கூண்டில் பராமரிக்கப்பட்ட சங்கர் யானையை வனத்துறையினர் தற்போது வளர்ப்பு யானையாக மாற்றியுள்ளனர்.
சங்கர் தற்சமயம் முகாமிலுள்ள மற்ற வளர்ப்பு யானைகளைப் போல் இயல்பான வாழ்விற்கு மாறியிருக்கிறது. வனத்துறையினர் சங்கர் யானைக்கு தற்சமயம் கும்கி யானைகளுக்கான பயிற்சிகளை அளிக்க தொடங்கியுள்ளனர். யானையும் யானை பாகன்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாக வனத்துறை தெரிவித்திருக்கிறது. தஞ்சை நகர பகுதிக்கு பொங்கலையொட்டி கிராமங்களில் இருந்து கரும்பு, வாழை, இஞ்சி கொத்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விற்பனைக்கு வரத் தொடங்கின. 10 களி கொண்ட கரும்பு 400 ரூபாய், ஒரு கட்டு மஞ்சள் 50 ரூபாய், பூசணி 50 ரூபாய் மற்றும் வாழைத்தார் 200 ரூபாய் எனவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இருந்த பொழுதிலும் அதனை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வம் காட்டாததால் விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மக்கள் ஆர்வமுடன் கரும்பு, மண்பானை உள்ளிட்டவற்றை வாங்கி பொங்கல் வைத்தால்தான் தங்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்கின்றனர் வியாபாரிகள். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே வெள்ளப்புத்தூர் கிராமத்தில் உள்ள ஏரி கடந்த நவம்பர் மாதத்தில் பெய்த கனமழையால் நிரம்பிய நிலையில் பள்ள மதகு அருகே ஓட்டை ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறுவதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நாகரிகம் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பல விதங்களாக வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த மல்லியக்கரை ஊராட்சியில் கருத்தராஜபாளையம், பெரியார் நகர், ஜீவா நகர், கும்பம் கொட்டாய், இந்திரா நகர், போயர் காலனி ஆகிய குக்கிராமங்களில் குடிசை வீடுகளில் மட்டும் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கடந்த 2010 ஆண்டு 20 நபர்களுக்கு முதல்வர் வீடு வழங்கும் திட்டத்தில் 26 பேருக்கு உத்தரவு வழங்கியும் வீடு கட்டாததால் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், வசதி படைத்தவர்கள் கூட கான்கிரீட் வீடு அமைப்பதற்கு முன்வருவது இல்லை எனவும் கூறுகின்றனர். மெத்த வீடு அளவு கிடையாது. எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் அட்டை ஓடுதான் அளவுடு. மெத்த இதனால வரைக்கும் கட்டி இருந்ததில்ல, அப்படியே இருந்தாலும் விருத்திக்கு வர்றதில்ல. கட்டின வீடுகாரங்களாம் அப்படியே பாதியோட நிறுத்திட்டு போயிட்டாங்க. கருத்தராஜபாளையம் ஊர் மக்களின் குலதெய்வமான பெரியசாமி இரவு நேரத்தில் ஊரை சுற்றி வருவதாக நம்பிக்கை தெரிவிக்கும் இந்த மக்கள் ஊரின் எல்லைப்புறத்தில் உள்ள பெரியசாமி கோவில் பள்ளத்தில் உள்ளதால் கான்கிரீட் தளம் அமைத்து இந்த பகுதிகளில் யாரும் வீடு கட்டுவது இல்லை எனவும் தெரிவிக்கின்றனர். எப்பவுமே என் ஆயில் எனக்கு 75 வயசு ஆகுது, எப்பயுமே மெத்த வீடு கட்டினது கிடையாது, யாருமே இல்லை, அட்டை ஓடு கூறதான் போடுவாங்க. உலகம் பலகட்ட வளர்ச்சிகளை நோக்கி வளர்ந்து வருகிறது. அதே சமயம் ஒரு சில கிராமங்களில் பாரம்பரியம், நம்பிக்கை உள்ளிட்டவைகளால் முன்னோர்கள் வழியில் தொடர்ந்து பயணிக்கும் இந்த கிராமம் அதிசய கிராமமே. சேலம் மாவட்ட ஓமலூர், காடியம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் பொங்கல் பண்டிகையின்போது முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மலர் தூவியும் படையல் வைத்தும் மக்கள் வழிபடுவது வழக்கம். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஓமலூர் நகரில் உள்ள பொது மயானத்தை தூய்மை செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. பேரூராட்சி தூய்மை பணியாளர்கள் மயானத்தில் உள்ள புகார்கள், முட்செடிகளை வெட்டி அகற்றி வருகின்றனர். மாட்டுத் தொழுவத்தில் சோர்வுடன் படுத்திருந்த சிறுத்தை குட்டி வெளிநாடுகளிலிருந்து மணலை இறக்குமதி செய்ய வலியுறுத்தும் சமூக ஆர்வலர்கள், தொற்று பரவலை கட்டுப்படுத்த இடமாற்றம் செய்யப்படும் கடைகள் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஆண்டாள் கோவிலில் 13 தேதி வியாழக்கிழமை காலை 7:35 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் பக்தர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அதிகாலை 4 முதல் காலை 8 வரை பக்தர்கள் யாரும் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும், அதன் பின்னர் காலை 8 மேல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய சொர்க்கவாசல் தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவர் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் எனவும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இயற்கை வளத்துறை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநராகம் தமிழக கனிமவள நிறுவனம் மற்றும் தமிழக மேக்னசைட் நிறுவனம் ஆகியவை இயற்கை வளத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பூர், நீலகிரி, நாகப்பட்டினம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 11 மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். செம்மொழி தமிழ் மத்திய நிறுவனத்தின் புதிய வளாகத்தையும் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஈரோடு சத்தியமங்கலம் ஆசனூரை அடுத்த பங்களா தொட்டியில் பழங்குடியின மக்கள் வசித்து வரும் நிலையில் அந்த பகுதியில் உள்ள மாட்டுப்பட்டியில் சிறுத்தை குட்டி ஒன்று சோர்வுடன் படுத்துள்ளது. இதனைக் கண்ட அந்த பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் 3 மாதங்களான சிறுத்தை குட்டியை மீட்டு மருத்துவ பரிசோதனைக்கு எடுத்துச் சென்றனர். மேலும் சிறுத்தை குட்டி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டவுடன் அதனை மீண்டும் தாயிடம் சேர்க்க முயற்சி எடுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். கொடைக்கானலில் புத்தாண்டு துவங்கியதிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகளவில் இருந்த நிலையில் தமிழகம் முழுவதும் தொற்று பரவல் அதிகரித்த நிலையில் அரசு இரவு நேர ஊரடங்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு விதிமுறைகளை அமல்படுத்தியது. இதையடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைய துவங்கியது. தற்பொழுது பொங்கல் தொடர் விடுமுறை விடுத்துள்ள நிலையில் பயணிகள் வருகை மீண்டும் அந்த பகுதியில் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா தொழிலாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் சிபிசிஎல் எரிபொருள் நிறுவன விரிவாக்க பணிக்காக வந்த அலுவலர்களிடம் பணியை தொடரவிடாமல் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் சென்னை பெட்ரோல் கார்ப்பரேஷன் நிறுவனம் சுமார் 618 ஏக்கர் பரப்பளவில் எண்ணெய் சுத்திகரிப்பு விரிவாக்க பணிகளை செயல்படுத்த உள்ளது. இதற்கிடையில் நிலத்தின் உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். மேலும் தங்களுக்கு அளிக்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை தராத நிலையில் மண் பரிசோதனை உள்ளிட்ட எந்த பணியும் தொடங்கக்கூடாது எனவும் விவசாயிகள் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். தமிழக அரசு புதிய மணல் குவாரிகள் அமைப்பதை கைவிட்டு வெளிநாடுகளில் இருந்து மணலை இறக்குமதி செய்ய வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் தொடர் மணல் திருட்டு நடைபெற்று வருவதாக புகார் எழுந்த நிலையில் நீதிமன்றம் பல கமிஷன்களை அமைத்து மணல் குவாரிகளில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை கண்டறிந்து தமிழகத்தில் பெரும்பாலான ஆறுகளில் மணல் அள்ள தடை விதித்தது. இந்நிலையில் தமிழக அரசு மீண்டும் மணல் குவாரிகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவது குறித்து வருத்தம் தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். கரூர் மாநகராட்சியில் ஜன நெருக்கடியான இடங்களில் செயல்பட்டு வந்த காய்கறி மற்றும் பழக்கடைகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில் அந்த மாநகராட்சிக்கு உட்பட்ட திருவள்ளூர் விளையாட்டுத் திடல், காந்தி கிராமம் விளையாட்டுத் திடல், இனாம் கரூர் வாரசந்தை மைதானம் உள்ளிட்ட இடங்களில் தற்காலிகமாக சுழற்சி முறையில் இயங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து பொங்கல் விடுமுறையொட்டி வெளியூர்களுக்கு செல்லும் பயணிகளுக்காக 250 சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படுகின்றன. கோவை காந்திபுரம் புறநகர் பஸ் நிலையத்திலிருந்து ஈரோடு, திருப்பூர், பல்லடம், கரூர், சத்தியமங்கலம் பகுதிக்கும், சிங்காநல்லூர் பஸ் நிலையத்திலிருந்து மதுரை, தேனி, திண்டுக்கல் மார்க்கம் செல்லும் பஸ்களும், கொடிசியா திடலில் இருந்து சேலம், திருச்சி மார்க்கமாக செல்லும் பஸ்களும், உக்கடம் பஸ் நிலையத்திலிருந்து பொள்ளாச்சி, பழனி, உடுமலை, வால்பாறை, மதுரை, தேனி மார்க்கமாக செல்லும் பஸ்களும் இயக்கப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையையொட்டி மக்கள் கூட்டத்தை கருத்தில் கொண்டும் கொரோனா காலகட்டம் என்பதாலும் கூடுதல் இருக்கை வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் 23 ரயில்களில் 12 தேதி முதல் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது. கோவையிலிருந்து மன்னார்குடி செல்லும் செம்மொழி எக்ஸ்பிரஸ், திருவனந்தபுரத்தில் இருந்து மதுரை வரை செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ், சென்னை தஞ்சாவூர் இடையே இயக்கப்படும் உழவன் எக்ஸ்பிரஸ், தாம்பரம் நாகர்கோவில் குருவாயூர் எக்ஸ்பிரஸ், சென்னை மங்களூர் திருவனந்தபுரம், சென்னை ஆலப்புழா உள்ளிட்ட விரைவு ரயில்களில் 12 தேதி முதல் 17 தேதி வரை கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது.
தேனி உத்தம பாளையத்தில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட கழிவுநீர் சாக்கடைகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டன. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பேரூராட்சியில் உள்ள மின்வாரிய காலனி பகுதியில் புதிதாக சாக்கடை, கால்வாய், தார் சாலை போன்ற வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. இதில் சிஎஸ்ஐ நகர் தெரு பகுதியில் அமைக்கப்படும் சாக்கடை, கால்வாய் மற்றும் அதன் சிமெண்ட் மூடிகள் தரமற்றவையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து தேனி மாவட்ட பேரூராட்சி செயற் பொறியாளர் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்ததுடன் குறைபாடுள்ள சாக்கடை, கால்வாயை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றும் பணியை தொடங்கினர். இது தொடர்பாக ஒப்பந்ததாரரையும் எச்சரித்தனர். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு 10,000 லட்டுகள் தயாரிப்பு. பொங்கல் விழா கொண்டாடிய வழக்கறிஞர்கள். ராமநாத சுவாமி கோவிலில் நடைபெற்ற உண்டியல் என்னும் பணி உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னையில் போகி பண்டிகையின் போது நெகிழி டயர்களை எரித்தால் 1,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் விதிகளை மீறி நெகிழிப் பொருட்கள் எரிக்கப்படுகிறதா என கண்காணிக்க அனைத்து மண்டல அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஃபெரோஷ்கான் அப்துல்லா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கொரோனா நெறிமுறைகளை பின்பற்றி பொங்கல் பண்டிகை விளையாட்டுப் போட்டிகள் நடத்த உரிய அனுமதி வழங்கப்படும் என்றும், இதற்கு போட்டிகள் நடத்துபவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் விண்ணப்பித்து விதிமுறைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் என கூறினார். மேலும் அனுமதி பெறாமல் பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்தார். பொள்ளாச்சி லட்சுமி நரசிம்மர் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு லட்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலக்காடு சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயிலில் ஆண்டுதோறும் வைகுண்ட ஏகாதசி விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவதற்காக 10,000 லட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழக அரசு விதித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வைகுண்ட ஏகாதசி தரிசனத்துக்கு குறைந்த அளவே பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். இதேபோல சேலத்தில் உள்ள ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பக்தர்களுக்கு வழங்குவதற்காக ஏராளமான லட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் அக்கோவிலுக்கு பாத்தியப்பட்ட பத்ரகாளியம்மன் கோவில், நம்பு நாயகியம்மன் கோவில், ராமர் தீர்த்தம், லட்சுமண தீர்த்தம், ஜடாய தீர்த்தம் உள்ளிட்ட கோவில்களின் உண்டியல் என்னும் பணி நடைபெற்றது. உண்டியல் காணிக்கை என்னும் பணியில் கோவில் ஊழியர்கள், உழவார பணி மேற்கொள்பவர்கள் உள்ளிட்டோர் அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள காலாஞ்சி கிராமத்தில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அப்பகுதியில் முருகேஸ்வரி மற்றும் அவருடைய சகோதரன் மகுடீஸ்வரன் ஆகியோர் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் அவர்களை கைது செய்தனர். காஞ்சிபுரத்தில் பட்டு சேலை கடைகளில் காஞ்சிபுரம் மாநகராட்சி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள், பணியாற்றும் ஊழியர்கள், உரிமையாளர்கள் முகக்கவசம் அணிந்துள்ளனரா மற்றும் சமூக இடைவெளியை தவறாது கடைபிடிக்கின்றனரா எனவும் ஆய்வு செய்தனர். இதில் காந்தி சாலையில் பல்வேறு கடைகளில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காத காரணத்தினால் அந்த கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டன. பொங்கல் திருநாளை கொண்டாடும் விதமாக கோவை குற்றவியல் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினரின் 14th பொங்கல் விழா நடைபெற்றது. நீதிமன்ற வளாகம் முழுவதும் கரும்பு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டு பாரம்பரிய இசையுடன் மண்பானையில் பொங்கல் வைத்து குலவையிட்டு உற்சாகமாக கொண்டாடினர். இதில் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், பொருளாளர், வழக்கறிஞர்கள் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி.